ஹலோ வீவாஸ், 60 வருடத்திற்கு பிறகு மீண்டும் நாளைய தினத்தில் சனியை விரட்டக்கூடிய சனி அமாவாசையானது நாளைய தினத்தில் வரவுள்ளது. நாளைய நாள் வியாழக்கிழமை தானே, நீங்கள் எப்படி சனி அமாவாசை அப்படின்னு சொல்கிறீங்க என்பது போன்ற ஒரு சில குழப்பங்களானது இருக்கலாங்க. அதாவது நாளைய நாள் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அமாவாசையாக இருந்தாலுமே இதோடு சேர்த்து சனி ஜெயந்தியாகவும் வந்திருக்குங்க. அதாவது சனி பகவான் பிறந்த நாளை தான் சனி ஜெயந்தி அப்படின்னு நம்ம சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றோம். அப்படிப்பட்ட சனி ஜெயந்தியோடு இந்த அமாவாசையும் சேர்ந்து வந்திருப்பதால தான் சனி அமாவாசை அப்படின்னே கூட நாளைய தினத்தை நம்ம சொல்லலாங்க. எனவே சனி பகவான் அவதரித்த இந்த ஒரு அபூர்வமான சனி அமாவாசை நாளில் உங்களுடைய வீடுகளில் கருப்பு எள்ளு மற்றும் காகத்திற்கு இப்படி சாதத்தை வைத்துட்டு வந்தாவே போதுங்க, உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான சங்கடங்களும் தீர ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த மூணு ராசிக்காரர்கள் கட்டாயமாக உங்களுடைய வீடுகளில் காகத்திற்கு சாதத்தை வைத்து எள்ளு வைத்து இப்படி மட்டும் நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. இதனால் உங்களுக்கு ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, கண்ட சனி போன்று சனியினால் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான தோஷங்களும் அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பாதிப்புகளும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க. எனவே அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் யார், மேலும் இந்த காகத்திற்கு எப்படி சாதத்தை வைக்கணும், எந்த சாதத்தை வச்சுட்டு வந்தால் அது உகந்ததாக இருக்கக்கூடும், கருப்பு எள்ளு வைத்து எப்படி நம்ம பூஜைகளை செய்துட்டு வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6/6/2024 வியாழக்கிழமையான நாளைய தினத்தில் 60 வருடத்திற்கு பிறகு சனி ஜெயந்தியோடு சேர்த்து சனி அமாவாசையாகவும் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே சனியினால் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் தீர்வதற்கு சனி அவதரித்த நாள் என்று சொல்லக்கூடிய சனி ஜெயந்தியான இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று நாம் சில வழிபாடுகளை செய்து கொள்ளும் போது சனியையவே நம்ம விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை அப்படின்னு கூட நம்ம நாளைய தினத்தை சொல்லலாங்க. தற்போது சனியினால் சங்கடத்தை அனுபவித்து கொண்டு இருப்பவர்கள் அப்படின்னு பார்த்தா மகர ராசி, கும்பராசி, மீனராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே ஏழரை சனியானது நடந்து கொண்டு இருக்கின்றது. மீன ராசிக்கு விரய சனியும், கும்பராசிக்கு ஜென்ம சனியும், மகர ராசிக்கு பாத சனியும் நடந்து கொண்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசி மற்றும் விருச்சகராசி என்று இந்த ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளைய தினத்தில் நீங்கள் காகத்திற்கு சாதத்தை வைத்துட்டு நீங்கள் எள்ளையும் தண்ணீரையும் இறைத்து நீங்கள் தர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை விதமான கிரகண தோஷங்களும் பார்த்தீங்கன்னா, அதாவது சனியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்க ஆரம்பிக்குங்க. நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலனா நன்றாக சுத்தப்படுத்திட்டு காலையிலேயே எழுந்து தலைக்கு குளித்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை மனதார நினைத்து கொண்டு அவங்களை நீங்க ஃபர்ஸ்ட் வழிபாடு செய்து கொண்டு அவங்களுக்காக ஒரு தீபமானது ஏற்றி வைத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா இல்லைனா உங்கள் வீட்டுக்கு வெளியே காகம் எங்கு வருமோ அந்த இடத்திற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்று அந்த இடத்துல கொஞ்சம் சாதத்தை வச்சுட்டு வாங்க. நீங்கள் சுடு சாதத்தை வடித்து அந்த சாதத்தில் கொஞ்சமாக கருப்பு எள்ளையும் கலந்து நீங்கள் வந்து இந்த ஒரு சாதத்தை பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் காகத்திற்கு வச்சுட்டு வரணுங்க. பொதுவாகவே அமாவாசை நாட்கள் அப்படின்னு சொன்னாவே கட்டாயமாக எல்லோருடைய வீடுகள்லேயும் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய வழக்கமானது இருக்குங்க. ஆனால் எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு எள்ளு கலந்த சாதத்தையே வைக்க மாட்டீங்க. அன்றைய தினத்தில் மதிய வேளையில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்காக படையல் போடுவீங்க. அப்படி படையல் போடக்கூடிய அந்த உணவை தான் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு வச்சுட்டு வருவீங்க. ஸோ இதில் எந்தவித தவறும் கிடையாதுங்க. ஆனால் நாளைய தினத்தில் சனி ஜெயந்தியோடு இந்த ஒரு அமாவாசையானது வந்திருப்பதால் சனியை விரட்டணும், சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சனி பகவானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வடித்த சாதத்தில் கருப்பு எள்ளை கலந்து அந்த சாதத்தை நீங்கள் எடுத்துட்டு போய் காகத்திற்கு வச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக அந்த சாதத்தை மட்டும் காகம் சாப்பிட்டு விட்டால் போதுங்க, உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர ஆரம்பிக்குங்க. ஏன்னா சனி பகவானுக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு தாங்க.
அது மட்டும் கிடையாதுங்க, சனி பகவானுடைய வாகனமாக இருப்பது பார்த்தீங்கன்னா காக்கை. ஸோ காக்கைக்கு அவருக்கு பிடித்தமான கருப்பு எள்ளு கலந்த உணவை வைக்கும் போது சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்குவதோடு சனி பகவானுடைய கருணை பார்வையானது நம் மீது பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதோடு பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தன்று பார்த்தீங்கன்னா காகத்தின் ரூபத்தில் தான் நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வரக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடிய வகையில் இப்படி நம்ம உணவளித்துட்டு வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசிர்வாதமானது நமக்கு கிடைக்க கொடுங்க. இதன் மூலமாக நமக்கு ஏதாவது பித்ரு தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அந்த தோஷங்களும் பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பெறுங்க. இப்படி இந்த காகத்திற்கு சாதம் வைத்துட்டு வருவதன் மூலமாக பல்வேறு விதமான நன்மைகளானது நாளைய தினத்தில் நடக்க ஆரம்பிக்குங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நாளை நீங்கள் தேடினாலுமே உங்களுக்கு கிடைக்காதீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க. சனியை விரட்டக்கூடிய சனி அமாவாசையாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க. ஸோ நாளைய நாளை தவற விட்டுறாதீங்க. ரொம்ப எளிமையாக காகத்திற்கு சாதத்தை மட்டும் நீங்கள் வச்சுட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும். மேலும் நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் பல்வேறு விஷயங்களுக்கு அதிபதியாக விளங்குங்க. அதில் கர்ம வினை நீதி தர்மம் நியாயத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். மற்ற கிரகங்களை விட ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமானது ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மிகவுமே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி தான். ராஜ கிரகமான சூரியன் மற்றும் சாயாவின் மகன் தான் இந்த சனி பகவான். சனி பகவான் அவதரித்த தினம் தான் சனி ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. அந்த வகையில் தான் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சனி ஜெயந்தியானது 2024 ஜூன் மாதம் 6ஆம் தேதியானது வரப்போகிறது. அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே சனி ஜெயந்தியானது வைகாசி மாத அமாவாசை அன்று தான் வரக்கூடும். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் வைகாசி மாத அமாவாசையாக வந்திருக்கு. இந்த நாளையே நம்ம சனி ஜெயந்தியாகவும் கொண்டாடப்பட்டு வருகின்றோம். இந்த ஒரு அமாவாசையானது வியாழக்கிழமையில் வந்தாலுமே இந்த ஒரு சனி ஜெயந்தியோடு சேர்த்து அமாவாசை வந்திருப்பதால் இந்த அமாவாசையை நம்ம சனி அமாவாசை அப்படின்னே கூட பார்த்தீங்கன்னா சொல்லலாங்க. அதாவது பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 2024 வைகாசி அமாவாசையானது ஜூன் 6 வியாழன் அன்று வருகிறது. இந்த ஒரு அமாவாசை திதியானது புதன்கிழமை இரவு இன்றைய நாள் 8 மணிக்கு அமாவாசை திதி தொடங்கி வியாழன் அன்று சூரிய உதயத்தின் போது இருக்கக்கூடிய திதியின் அடிப்படையில் சனி ஜெயந்தியானது வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஒரு சில புராணங்களில் சனி பகவான் சந்திரன் உச்சமடையும் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் வைகாசி மாதம் பிறந்தார் என்று கூறப்படுதுங்க. சனி பகவான் ஒருவர் செய்யக்கூடிய நல்லது மற்றும் கெட்ட செயல்கள் முடிவுகளையும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களையும் தாமதமாகவே தருகிறார். சனி தரக்கூடிய நல்ல பலன்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம், சொத்து, நிதி ஆதாயம் மற்றும் அரசியலில் மிகப்பெரிய பதவியை தருகிறார். சனி ஜெயந்தி அன்று சனி பகவான வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி தோஷம், 7.5 சனி, அஷ்டம சனியுடைய தாக்கம் குறைந்து அசுப பலன்கள் அனைத்துமே குறைந்து நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க. சனி ஜெயந்தி அன்று நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கோ இல்லைனா கோவிலுக்கோ சென்று நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாங்க. நல்லெண்ணெய் விளக்கேற்றியும் அரச மரத்தின் இலைகள் மற்றும் நீல சங்கு மலர்கள் கொண்டு பூஜை செய்துட்டு வரலாம். எள்ளு, உளுத்தம்பருப்பு, கருப்பு போர்வை, பாதாம், இரும்பு போன்றவை சனியுடைய தாக்கம் கொண்டவை. தேவைப்படும் மக்களுக்கு உணவு, தானியம், உடைகள், காலணிகள், போர்வை மற்றும் குடைகளை தானமாக செய்துட்டு வரலாங்க. இதன் மூலமாகவும் உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உடனடியாக தீர ஆரம்பிக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மகர ராசியோ கும்பராசியோ மீனராசி நேயர்களாகவோ இல்லைன்னா கடகராசி நேயர்களாகவோ இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்காவது நாளைய தினத்தில் எள்ளை வந்து தானமாக கொடுங்க. இல்லைனா உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த உளுத்தம்பருப்பை கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து போர்வை, ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் போர்வை கொடுக்கலாம். அதே போல் குடையை தானமாக, கருப்பு குடையை தானமாக கொடுக்கலாம். இரும்பு போன்ற பொருட்களை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். செருப்பு போன்ற பொருட்களையும் நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வரலாங்க. ஸோ இப்படி உங்களால் முடிஞ்ச பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு தானமாக நாளைய தினத்தில் கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக சனியினால் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான சங்கடங்களும் பாதிப்புகளும் உடனடியாக நீங்கள் ஆரம்பிக்குங்க. எனவே சனியை விரட்டக்கூடிய இந்த ஒரு அற்புதமான சனி அமாவாசை நாளை தவற விட்டுறாதீங்க. ரொம்ப எளிமைங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வடித்த சாதத்தில் கருப்பு எள்ளை கலந்து இந்த சாதத்தை அழகாக போய் காகத்துக்கு வச்சுருங்க.
ஃபஸ்ட்டு விஷயம். அதன் பிறகு அந்த கருப்பு எள்ளு வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கருப்பு எள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தானமாக கொடுத்துடுவாங்க. ஒரு 100 கிராமோ இல்லைனா ஒரு 1/2 கிலோவோ ஒரு மூணு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா தானமாக கொடுத்துடுவாங்க. இவ்வளோதாங்க சிம்பிளாக இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைப்பதோடு சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.